அனி இந்த சாரியில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா எனக்கு இந்த சாரி கட்டணும் நினச்சிட்டே இருந்தே பார்த்துக்கிட்டுங்க இன்னைக்கு தான் ஃபங்க்ஷனா சரி இதையே கட்டிடலாமே கட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா சூப்பராக இருக்குமா சேலைக்கும் நீ போட்டிருக்க பாரு ஒரு நகை அதுக்கும் அவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா நிஜமா சொல்றீங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரி கட்டினதும் நீங்களும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி ஆ பரவாயில்ல கௌசி இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவ ஆமா அழகா இருக்குன்னு சொல்றீங்களா அப்ப சொல்லாம என்ன சி கிளம்பியாச்சா ஆ கிளம்பிட்டே அரவின் அத அனிதா கேட்டிட்டு இருந்தேன் சாரி எப்படி இருக்குன்னு கேட்டிட்டு இருந்தேன் நீ சொல்லு சாரி எப்படி இருக்கு ஏய் நிஜமாவே அவ்ளோ கியூட்டா இருக்கு ஆமாம்மா நல்லா இருக்கு இந்த கலர் பாத்துக்க உனக்கு பொருத்தமா இருக்குமா அப்படியே அத்தை ரொம்ப தேங்க்ஸ் ஆ அரவின் கிளம்பலாமா ஆ வா கௌசி கோலாங்கௌசி ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுல ஆ சரி அக்கா போயிட்டு வரேன் ஆ சரிமா கவுசி पुष्पाணி என்னது அனி ஏன் இப்ப சோகமா இருக்கீங்க இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க பார்த்து பாத்ரமா போயிட்டு வாங்க அக்கா என்னாச்சு அக்கா இல்லடா ஒண்ணும் இல்ல இவ்ளோ நேர நல்லா சிரிச்சிட்டு இருந்த திடீர்னு இப்ப மூஞ்சு உம்முன்னு வச்சிருக்கீங்க யா என்னாச்சு இல்ல அரவின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எங்கேயும் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் இல்லை நானும் இந்த மாதிரி ரெடியாகி இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டு புது சாரீ கட்டி இது மாதிரி போய் எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அதாம்மா உன்னை பார்த்ததும் எனக்கு தோணுச்சு ஆனால் இனி நாமளால் அது மாதிரிலாம் போக முடியாதுல்ல எங்கேயும் வெளியில் அதாம்மா அதை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் யார் சொன்னது உங்களால் எங்கேயும் வெளியில் போக முடியாதுன்னு ஆ அதானே கௌசி உண்மை யார் சொன்னதுன்னா என்னால நடக்க கூட முடியாது அதான உண்மை சொல்லுகா நினைக்கிறா நினைச்சிட்டு இருக்க என்ன பண்றது தலையில எழுதுனா கத்தை எழுத்து தலையெழுத்து அதை யாரால மாத்த முடியும் உனக்கு இப்படிதான் நிலைமை கடவுள் எழுதி வச்சிருக்காரு அதான் உனக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு விடுமா நாங்களும் என்னைக்காவது உனக்கா சரியாகிறாதான் நினைச்சிட்டு இருக்கோம் பார்க்கலாம் ஆமாம்மா நீ வேற இனிதான் என் கால் சரியாக போகுது நான் கவுசி மாதிரி நடந்து எங்கே போக போறேன் அனி உங்களுக்கு நடந்து போகணும்னு ஆசையா இல்லை இது மாதிரி சாரி கட்டிட்டு போகணும்னு ஆசையா இல்லைம்மா நடந்து போகணுன்றதை விட வெளியுலத்தக வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா நான் எப்படி போவேன் சொல்லு போகவே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அதை தான் சொல்றேம்மா இப்போ என்ன நீங்க வெளி உலகத்தை பார்க்கணுமா

அவ எதாவது நினைப்பாமா ஏன் அவங்க நினைக்க போறாங்க அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு போயிட்டு ஒரு சாரி எடுத்துட்டு வரேன் புஷ்பாண்டி எங்க கூட வர்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா வேணாமா கௌசி எனக்கு ஆசை மட்டும்தான் ஆனா போகணும்லாம் நான் தோணல வேணாம் விடுமா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க என்னோட சாரியை நான் எடுத்துட்டு வரேன் இன்னைக்கு உங்களை நான் வெளில தான் போக போறேன் கௌசி வேண்டாமா நான் வரல கா ஏன் கா வரலன்ற கௌசி தான் உன்னை போறேன்னு சொல்றல்ல அப்புறம் என்ன உனக்கு எழுந்திருக்கே சாரி கா கௌசி நீ போய் எடுத்துட்டு வா அக்காக்கு ரெடி பண்ணு இல்ல நீ இருங்க இப்பவே நான் சாரி எடுத்துட்டு வந்து தான் போறேன் வரேன் இன்னைக்கு அன்பு கூட்டிட்டு கண்டிப்பா கூட்டிட்டு நினைக்கிறேன் பாப்போம் ஏங்க என்ன கேக்குறீங்க முத்தம்மாவா மகனை வரச்சோன்னா தான் அவனாச்சு நீங்களாச்சு ஏதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன் போயிட்டு என்ன பண்ண போறோம் போதுதான் நினைக்கிறேன் முத்தம்மா எல்லாரும் வேற முத்தம்மாவா முத்தம்மா முத்தலதுன்னு ஏன் கூப்பிடுறீங்க எல்லாரும் சொல்றாங்க நான் அந்த தான் கட்ட போறேன் அவங்க எனக்கு சம்மந்தி முறை அப்படின்னு நான் முன்னாடி நினைச்சது கிடையாது இல்லைங்க எல்லாரும் கேட்குறாங்க என்ன இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க என்னதான் இருந்தாலும்னு அப்போ இதுலேருந்து அப்படியே கூப்பிட்டு பழகிட்டு முத்தம்மா முத்தலகு முத்தம்மா முத்தலகுன்னு அது திடீர்னு மாற்ற முடியல அதையே கூப்பிட்ற மாதிரி வருது வேற ஒன்றும் இல்லைங்க அதனால தாங்க அப்படி கூப்பிட்றேன் ஓ எல்லாருக்கும் இது ஒரு சந்தேகமோ ஆமாங்க கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் பதில் சொல்றேன் ஆமா ஆமா அவங்க கேட்ட நம்ம பதில் சொல்லிதானே ஆகணும்ல எனக்கு என்னமோ அந்த அன்பு பிள்ளை வீட்டில் இல்லாதது என்னமோ போல இருக்கு அந்த பிள்ளை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தெரியுமா ஏதாவது ஒன்று பேசிட்டு ஆமா வந்தது உங்க அம்மா என்னடி அது சமைக்கல இது சமைக்க நீ பாட்டு கிளம்பிட்டா அப்படியே இப்படி ஒரே பேச்சு சாப்பாடு எங்க சாப்பிட்டுச்சு எங்க சாப்பிட்டுச்சு நான் தான் காஃபி போட்டு கொடுத்தேன் குடிச்சிட்டு பேசாம பிரெட் எதுவும் நினைச்சு திருட்டு பேசாம இருக்கும் போல சமைச்சியா ஆமாங்க இப்பதான் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன் மேடத்தை இன்னும் காணும் தூங்கிட்டு இருக்கும் போல அதுக்கா கோவம் வீட்ல ஒண்ணு சமைக்கலயே வைக்கலனு பாதி அதனால தான் இந்த வீட்ல சண்டை வரதே காரணம் உண்மையாவே என்கிட்ட உனக்கு புரிஞ்சா சரிதான் அது சொல்றதுல இனிமே காதலே வாங்கிக்கறாத ஆமாங்க பாவம் அதால தான் அந்த புள்ள இப்படி பானதுக்கு காரணம் இனி அந்த புள்ளைக்கு நான் எந்த விதத்த டார்ச்சர் கொடுக்க மாட்டேங்க அப்படிதான் சொல்ற கடைசில டக்குன்னு மாறிடுற அது என்னமோ தெரியல இந்த மாமியார் புத்தின்னு சொல்வாங்கல அது வந்திருதோ கரெக்ட் கரெக்ட்

அன்பு அவளா ஒண்ணும் வர மாட்டா நான் சொல்லாம அவ வர மாட்டா நீ எதுக்கு அவளை கூப்பிட வர்ற அதான் வேணான்னு வீட்டை விட்டு நடுத்தருவுல நிக்க வச்சு நாளை கேள்வி கேட்டு அமுச்சு விட்டில அழுக வச்சி அழுதுட்டு போனாலும் போய் தொலைட்டும் திரும்பி கூட அவளை பாக்கல இப்ப எதுக்கு நீ கூப்பிட வந்த ஏண்டாரு அப்பத்தா என்ன அப்பத்தா அந்த பிள்ளை தப்பு பண்ணிச்சு சரின்னு அது கோவப்பட்டேன் சொல்லுடா இப்ப சொல்லு நீ எப்படா வருவன்னு நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட என்னென்ன பேசணும் கேட்கணும் எனக்கு தெரியும் சொல்லுடா இப்ப சொல்லு அந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு அப்பத்தா கவுசியே ஒரு மாதிரி பேசி அந்த பிள்ளை அழுதுட்டு வீட்டை விட்டு போயிருச்சு அப்பத்தா அது அன்பு தான் பேசியிருக்கு அதான் தெரிஞ்சதும் கோவம் வந்துருச்சு இப்படி பண்ணிட்டே அப்பத்தா சரி விடு பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல இனி அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அன்புவை கூப்பிடு அப்பத்தா அவ்வளவுலாம் கூப்பிட முடியாது வர மாட்டா போ நீ தான் வேணான்னு வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டீங்களா இப்ப என்னத்துக்கு வந்து கூப்பிட வர போ வர வரமாட்டாடா நான் வர வரமாட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் கூப்பிடு அப்படிதானே இரு இப்பவே என் பேட்டியை கூப்பிட்டு அவன் கூட போக மாட்டேன்னு சொல்லிடுன்னு சொல்லிடுறேன் அவ என்ன சொல்றான்னு பாக்கலாமா இரு அன்பே அன்பே இங்க வாட்டா பாடுறா நான் சொல்லாம என் பேத்தி உன் கூட வரமாட்டேன்னு தான் சொல்லுவா பாப்போமா என்ன சொல்றானே நான் கூப்பிட்டா கண்டிப்பா அன்பு வருவான் பாப்போம் பாப்போம் அதையும் வரமாட்டான்னு நான் சொல்றேன் அப்பதான் வருவான்னு நான் சொல்றேன் அம்பு ஏய் இதே வரே ஆ கூப்பிட்ட உடனே நீ கிளம்பி ஓடி அப்படியா யாரை பார்த்தா சொன்னதே நான் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன் பாக்கா வேணும்னு சொல்லி என்ன வெரைட்டி டால்லல்ல இனி அவங்க கூப்பிட்டா மட்டும் உடனே பின்னாடியே ஓடிடுவேனா நான் என்னப்பாட்டா கேட்டியா கேட்டுக்கா என்ன சொன்னானே அம்பு சாரி அன்பு நான் பண்ணதெல்லாம் தப்பு நான் பண்ணதை பற்றி இப்போ தான் யோசிக்கிறது இனி இந்த மாதிரி நடக்காது ஏதோ அப்பத்தான் அதனாலதான் இவ்வளவும் அப்பத்தான் அப்படி ஏதோ ஏத்தி ஏத்தி விடலன்னா இந்த மாதிரி அறிவு பண்ணிருக்க மாட்டேன் ஓ அப்பத்தா கருக்கு இதேதான் வேலை ஏன்டா உனக்கு எங்க போச்சு அறிவு உன்ன நம்பி தானே அந்த பிள்ளை வந்துச்சு உன் வீட்டுக்கு அது என்னவோ உண்மைதான் அப்பத்தா அது ஏன் அப்படி பண்ணுச்சுன்னு தெரியல அதுவும் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க நான் வேற கோவமா இருந்தேன்னா அப்படி பண்ணிட்டு அன்பு நீ வா நம்மளோட வீட்டுக்கு போகலாம் ஆ வர வரமாட்டாடா வரவே மாட்டா நீ போ என்ன அப்பத்தா

அடுத்து நான் என்னத்தை சொல்கிறது அவளே சொல்லும்போது சரி என்னமோ நல்லா இருந்தால் சரி தான் இனி யாரும் அந்த பிள்ளைய அழாமல் பார்த்துக்கடா சரி நீ கவலைப்படாத நான் நல்லா பார்த்துக்கிறேன் வாங்கு போகலாம் சரி அப்பத்தா வாரி சரிடா பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க அதெல்லாம் கவலைப்படாத அப்பத்தா பார்த்துப்பேன்